வெல்கம் டு தமிழ் சினி புட். தளபதி விஜய் லியோ சக்சஸ் மீட்ல காக்கா கழுகு கதை சொல்லி ரஜினிக்கு பதிலடி கொடுத்துருக்காரா? தளபதி விஜய் 2016க்கு அப்போ முக்கியம் பிகில்னு சொல்லியிருக்காரு. எதனால் அவர் அப்படி சொல்லியிருக்காரு? தளபதி விஜய் அரசியலுக்கு வர போறாரா? லியோ ஆடியோ லஞ்சில் விஜய் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லியோ திரைப்படத்துடைய சக்சஸ் மீட்டில் அனைத்து நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பேசுனதுக்கு பிறகு இறுதியாக தளபதி விஜய் மேடையேறினார். மேடையேறின உடனேயே நான்றடியாக பாடல் வரிகளாக பாடினார். ஸோ விஜய் பீப் வரக்கூடிய இடங்களில் டு 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 என்ற வார்த்தையை போட்டு பாடினார். அதன் பிறகு தளபதி விஜய் பேச ஆரம்பித்தார். முதல்ல வழக்கம் போல என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான நண்பா நண்பிகளே அப்படின்னு சொல்லி, நீங்களும் என்ன நெஞ்சில் குடி வச்சிருக்கீங்க, நான் குடியிருக்கிற கோயிலுங்க அது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை ரொம்ப புகழ்ந்து பேசினார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. என்னுடைய தோலை எடுத்து உங்களுடைய செருப்பாக போட்டால் கூட அதுக்கு ஈடாகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப பெருமையாக பேசினார் தளபதி விஜய். அடுத்ததாக, கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் சோசியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, அதிக கோவப்படுறீங்க, அது ஏன், அது யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம், நமக்கு நிறையா வேலை இருக்குது, அமைதியாக இருங்க. காந்தி சொல்லியிருக்காரு, நோ வைலன்ஸ் இஸ் பவர் ஆஃப் தி வைலன்ஸ்னு, அதாவது அமைதியாக இருங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய வைலன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் சொன்னார். அடுத்ததான், வழக்கம் போல் குட்டி ஸ்டோரி பற்றி பேசின தளபதி விஜய், ஒரு காட்டில் ரெண்டு பேர் வேட்டைக்கு போனாங்க. அந்த காட்டில் மான், புலி, சிங்கம், காக்கா, கழுகுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் கேப் விட்டார். ரசிகர்கள் அரங்க அதிர விட்டுட்டாங்க. அதன் பிறகு தளபதி விஜய் நக்கலாக, காட்டில் இதெல்லாம் இருக்கும் அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததான், அந்த ரெண்டு பேரும் போகிறாங்க, அதில் ஒருத்தர் ஈட்டி எடுத்துகிட்டு போகிறாரு, இன்னொருத்தர் அம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அம்பு எடுத்துகிட்டு போனவர் காக்காவை வேட்டையாடினார், ஈட்டி எடுத்துகிட்டு போனவர் யாருக்கு குறி வச்சு யானையை வந்து பிடிக்கல. ஸோ இதில் யார் மாசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யானைக்கு குறி வச்சவர் தான் மாசு, ஏன்னா பெருசாக குறி வச்சிருக்காரு. அதுபோல் நீங்களும் பெருசாக ஆசைப்படுங்க. வீட்டில் குட்டி பையன் இருப்பான், அவன் அப்பாவுடைய சட்டை வாட்சலாம் எடுத்து போட்டுக்குவான், அதனால் அது தப்பு கிடையாது, அது அவனுடைய ஆசை, கனவு, கனவு காணுங்க, தப்பு இல்லை, அப்துல் கலாமே சொல்லியிருக்காருன்னு தளபதி விஜய் ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணார். அடுத்ததாக, பாட்டு ரிலீஸ் ஆகி ரெண்டு லைன் கட் பண்ணாங்களே, அது குறித்து விஜய் என்ன சொன்னார்னா, ஏன் நீங்கள் அதை சீக்ரெட்னு நினைக்கிறீங்க, அது தீர்ப்பை மாற்றி எழுதுகிற பேனாவாக கூட இருக்கலாம், அண்டாவில் கொண்டா நான் குடிக்கேன்னு நீங்கள் சொல்லுனது, சரக்கா ஏன் நினைக்கிறீங்க, கூலுன்னு நினைக்கிறேன், இது மாதிரி நான் மழைப்பீட்டு பதில் சொல்லிட்டு கூட போயிடலாம், ஆனால் சினிமாவை சினிமாவாக பாருங்கள். ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்களை அவங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல் கல்லூரி போகும்போது ஒயின் ஷாப் இருக்குது, அதனால் மாணவர்கள் அனைவருமே போய் ரெண்டு ரவுண்ட் போட்டுட்டாங்க போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என் படம் நல்லா இல்லைனாலே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களில் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க. ஏவிஎம் சரவணன் வடபழனி போகும்போது அங்கே ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்தாங்க, அப்போதைக்கு அவர் ஒரு தொகையை கொடுத்தார், அதற்கு அவங்க நன்றி எம்ஜிஆர்னு சொன்னாங்களாம். ஸோ உதவி செய்கிற அனைவருமே எம்ஜிஆர் தான். ஸோ எனக்கு ஒரு ஆசை, வருங்காலத்தில் இது மாதிரி உதவி பண்ணணும், நம்ம பசங்க அதில் இருக்கணும், அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடையணும், பெருமை அடையணும். ஸோ அப்படின்னு தளபதி விஜய் மறைமுகமாக அரசியல் களம் குறித்து சொன்னார். அதே போல் அடுத்ததான், நான் இங்கே ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புகிறேன். புரட்சி தலைவர்னால் ஒருத்தர் தான், நடிகர் திலகனா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர்னால் அது விஜயகாந்த் தான், உலக நாயகன்னா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னாலும் ஒருத்தர் தான், தலைனாலும் ஒருத்தர் தான். தளபதிக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்கள் மன்னர்கள், நீங்கள் ஆணையிடுற விஷயங்களை நான் செய்கிற தளபதி அப்படிங்கிற மாதிரி தளபதிக்கான அர்த்தத்தை தளபதி விஜய் மேடையில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, தளபதி விஜய், லோகேஷ் மெகராஜ், நெல்சன், அட்லி மூன்று பேரும் நம்ம பசங்க தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அடுத்தடுத்த படங்களை வெற்றி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னார். அடுத்ததாக, லோகேஷ் குறித்து விஜய் என்ன சொன்னார்னா, லோகேஷ் அவர்கள் மாநகரம் கைதியை திரும்பி திரும்பி பார்க்க வைத்தார், மாஸ்டர் விக்ரமை இந்தியா முழுக பார்க்க வைத்தார், லியோ திரைப்படத்தை ஹாலிவுட் வரையும் பார்க்க வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு லோகேஷ் மெகராஜ் ஏந்திச்சு நின்னார், ஸோ அவ்வளோ சீன்லாம் இல்லை, உட்காரு உனக்கு இது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி லோகேஷை விஜய் கலாச்சார். அடுத்ததாக, திரிஷா குறித்து விஜய் என்ன சொன்னார்னா, 20 வயசில் ஹீரோயினி ஆகிறது பெருசு இல்லை, 20 வருஷமாக ஹீரோயினியாக இருக்கிறது தான் பெருசு, நம்ம இளவரசி குந்தவி தேவி மாதிரி. திரிஷா குறித்து பெருமையாக பேசினார் விஜய். அடுத்ததாக, தொகுப்பாளர்கள் விஜய்கிட்ட, லோகேஷ் மெகராஜ் பட்டு படம் பண்ணதுக்கு பிறகு உங்கள் கட்சியில் இணைஞ்சால் நீங்கள் அவருக்கு என்ன பதவி
கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு கற்பனையாக கேட்குறீங்க, நான் கற்பனையாக சொல்கிறேன், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மாதிரி பதவி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அடுத்ததாக 2026-2025க்கு பிறகு வரக்கூடிய வருஷங்கள் என தொகுப்பாளி கேட்டார். அதற்கு 2026 வேர்ல்டு கப் கால்பந்து வேர்ல்டு கப் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 2026 கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் ஸ்பீச்சை முடிச்சுட்டாரு. ஸோ தளபதி விஜய் இந்த ஸ்பீச்சில் சூப்பர் ஸ்டார் பட்டம், அவருடைய அரசியல் என்ட்ரி, அவருடைய ரசிகர்களை வழிநடத்துறது போன்ற பல விஷயங்களை ஒரே ஸ்பீச்சில் வந்து நற்கனை பேசியிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச் தற்போது இணையதள சம வைரலாயிட்டிருக்கு. ஸோ விஜயோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிங்க? ஸோ 2026 நடக்க போகிற தேர்தலில் விஜய் களமிறங்க போகிறது உறுதியாயிடுச்சு. அவரே மறைமுகமாக கப்பு முக்கியம் பிகில்னு சொல்லியிருக்காரு. விஜயோடைய அரசியல் என்றைய பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.